Hi friends, welcome to Lekka's Home Cooking. Now we will eat bread popsicle. Bread is a super evening snack. We will eat a lot of snacks. We will eat a lot of bread. நல்ல பவுடர் மாதிரி அரைச்சுக்கலாம் பாருங்க நல்ல பவுடர் மாதிரி நல்ல பொடிச்சாச்சு நம்ம வந்து அடுத்து ஒரு பவுல்ல பாயில் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசிச்சு வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் வந்து நல்ல பொடி நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு அது நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம பொடிச்சு வச்சிருக்க அந்த பிரெட் பொடிய வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரிஷிகேத்த salt 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் salt வந்து அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி அதை ஆட் பண்ணிடுறாங்க கிழங்குலாம் வந்து தண்ணி நல்லாவே வடிச்சுக்கோங்க அடுத்தது நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் செய்ய போகிறோம் வீட்லேயும் ரஸ்க் இருந்துச்சுன்னா ரஸ்கை வந்து ரெண்டு மூணு பீஸாக உடச்சி மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க ரஸ்கே போதும் இல்லைன்னா பிரெட்டையும் கூட இதே மாதிரி பொடிச்சுக்கலாம் இப்போ அது வந்து நல்லா பொடிச்சாச்சு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம மைதா பியூரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மைதா 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு சால்ட்டு 1/4 டீஸ்பூனு அடுத்தது பெப்பர் பவுடரு 1/4 டீஸ்பூனு தண்ணி 1/4 கப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு பால் மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணி கொடுத்தனும் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி பிடிச்சாச்சு நல்லா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மைதா பியூரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி நல்லா மேலே ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம் அப்போ நம்ம அந்த மாவு சேர்த்துனதுக்கு மைதா பியூரி இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஊட்டும் அப்போ வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தவாலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடு வந்து அதிகமாக இருக்கணும் சூடு குறைவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா சூடான ஆயிலில் நல்லா வேக விட்டுடலாம் எல்லா பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும் ஏன்னா நம்ம வந்து கிழங்கெல்லாம் வந்து பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லா பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பிரெட் பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு பிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட கெச்சப் வச்சு சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி